எஸ்என்பி ப்ராப்பர்ட்டி யூடியூப் சேனல் நேயர்களே, நாம் இப்போ எங்கே இருக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்திரம் ஊராட்சி ஒன்றியத்தில் தார் ரோடு பேஸில் ஒரு 2 ஏக்கர் 32 சென்ட் விற்பனைக்கு வந்திருக்குங்க. நிறைய வாடிக்கையாளர்கள் வந்து தார் ரோடில் கேட்குறாங்க, அவங்களுக்காக அந்த ஒளிப்பதிவு. எஸ்என்பி ப்ராப்பர்ட்டி யூடியூப் சேனல் நேயர்களே, இப்போ தான் முதன் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனடியாக உங்களுக்கு வந்தடையும். இந்த சொத்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தா, நாமக்கல் ஆறுவழிப்பாதை புதுச்சத்திரம் யூனியன் ஆஃபீஸுக்கு பேக் சைடில் இருக்குதுங்க. கரெக்டாக எக்ஸாக்டாக சொல்லணுன்னா 3 கிலோமீட்ரு. இந்த சொத்தை பொறுத்த மட்டும் வந்து பார்த்திங்கன்னா, கிணறு இல்லை, போரும் இல்லை, எம்டி லேண்டு. ஆனால் தார் ரோடு பாயிண்ட் பிரதானங்க, ஏறத்தாலும் 220 அடி இருக்குது லென்த்து தார் ரோடு. அருமையான சொத்துங்க. ஏன்னா வாடிக்கையாளர்கள் அனைவருமே கேட்குறது என்னென்னா, தார் ரோட் பேஸில் இருந்தால் தான் நாங்கள் வந்து ரீசேல் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. இப்போ இது பார்த்திங்கன்னா தார் ரோட்டில் இருக்குது, அதே மாதிரி கிணறு இல்லை, போரும் இல்லை. இதுதாங்க அந்த சொத்து. அருமையான சொத்துங்க. எஸ்என்பி ப்ராப்பர்ட்டி யூடியூப் சேனல் நேயர்களே, முதன் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். உங்களோட சொத்துக்களை விற்க முடியாமல் அவதிப்பட்டால் எங்களோட சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள். விளம்பரம் கொடுக்குன்னு ஆசைப்பட்டால் எங்களோட செல் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். உடனடியாக உங்களுக்கு விற்று பணமாக மாற்றி தருவோம். இந்த மாதிரி சொத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உடனடியாக விற்று தீர்ந்துடுங்க. பச்சை பசேல் என்று உள்ளது பக்கத்தில். இதில் வந்து நீங்கள் இந்த சொத்தை கொள்முதல் பண்ணி போர் இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா அதில் நல்ல ஒரு விவசாய நிலமாக மாற்றிடலாம். தற்சமயம் இதில் வந்து எந்த ஒரு போரும் இல்லை, கிணறு இல்லை, ஒரு ஈபி கம்பவுண்டு போகுது. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் தார் ரோட் பேஸ் ப்ராப்பர்ட்டி உடனே விட்டுட்டு போயிடுது. இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த மட்டும் எந்த லோனும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் வந்து உடனடியாக கரையம்னா நான் கொஞ்சம் ரேட்டும் குறைச்சிக்கிறேங்க, எனக்கு அவசிய தேவைக்காக நான் பூர்வீக சொத்து விற்கிறேன்னு சொல்லியிருக்காரு. நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்திரம் ஊராட்சி ஒன்றியத்துலேருந்து கரெக்டாக 3 கிலோமீட்ரு. மண் வந்து செம்மண்ணுக்கு அடுத்த கேட்டகரி, செம்மண்ணு. ஏன்னா நம்பர் 1 செம்மண்ணு, செம்மண்ணு கொஞ்சம் அடுத்ததுங்க. அது பருத்தி, மஞ்சள் இந்த மாதிரி பயிர் இது கரெக்டாக இருக்கும். பக்கத்தில் வந்து விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்க எல்லாமே வந்து கிணறு வச்சுருக்காங்க, போர் போட்டிருக்காங்க. இந்த சொத்தை பொறுத்த மட்டும் அந்த ப்ராப்பர்ட்டி வந்து எந்த ஒரு போரும் போடல, கிணறும் போடல, பூர்வீக சொத்து அப்படியே இருக்குது. என்ன விலை அப்படிங்கிறதெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் சொல்லியிருக்கேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த சொத்தை கொள்முதல் செய்ய எங்கள் நிறுவனத்தை அழைக்கவும். நன்றி, வணக்கம்.